வணக்கம், இது உங்கள் பிஜே எலக்ட்ரான். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், சப்வூவர் அன்பு போர்டுகளில் வந்து சவுண்ட் ஐசி போயிருச்சுன்னு சொன்னால், இல்லை ஃபுல் ஷார்ட் ஆகிருச்சின்னு சொன்னால், எப்படி இது நல்லா இருக்கா இல்லையான்றது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால், நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள், ஆல்ரெடி பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த மாதிரி சப்வூவர் அன்பு போர்டுகளை வந்து சவுண்ட் ஐசி ஃபுல் ஷார்ட் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்றதை இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட சப்வூவராக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அன்பாக இருக்கலாம். இந்த அன்புகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சவுண்ட் ஐசி போயிடுச்சின்னு சொன்னால் சவுண்டு வராது. அப்போ இந்த சவுண்ட் ஐசி போயிடுச்சின்னு சொன்னால் ஒன்று, முதலாவது நாங்கள் ஸ்பீக்கரை செக் பண்ணி பார்க்கணும். அடுத்தது என்னென்னு சொன்னால், எங்களோட சப்வூவர் போர்டில் இருக்கிற ஐசி போயிருக்குதா, இல்லை டேமேஜ் ஆகியிருக்கா, இல்லை ஃபுல் ஷார்ட் ஆகியிருக்கான்றதை சொல்லி நாங்கள் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பீக்கர் எடுத்துருக்குறோம், இந்த மாதிரி ஸ்பீக்கர் எடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சப்வூவர் போர்டு ஒன்று எடுத்துருக்குறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு அவுட்புட் ஆடியோவுக்கும் பவர் கொடுக்குறது வயர் ரெண்டு எடுத்துருக்குறேன். இப்போ நாங்கள் எப்படி இதை செக் பண்ணி சவுண்ட் ஐசி போயிருக்கா இல்லையான்னு சொல்லி, இந்த போர்டில் சவுண்ட் ஐசி போயிருக்கா இல்லையான்னு சொல்லி எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறேன்றதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த சப்வூவர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வயர் ரெண்டு கனெக்ஷன் எடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ப்ளஸ்ஸு, இந்த மாதிரி கோடு சிம்பிள் கொடுத்துருக்குற பகுதி வந்து மைனஸ். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ரெண்டு வயர் ஒட்டி எடுக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரவுண்டு, இந்த வயர் ஒட்டி எடுத்துக்கொள்வோம். இந்த வீடியோவில் முக்கியமாக நாங்கள் எதை பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு சப்வூவராக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அன்பு போர்ட்டில் வந்து சவுண்ட் ஐசி போயிருச்சு அப்படின்னு சொன்னால், ஈஸியாக டிஜிட்டல் மல்டிமீட்டர் எதுவும் இல்லாமலுக்கு நாங்கள் கையால் எப்படி செக் பண்ணி கண்டுபிடிக்கிறேன்றது தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வயர் ஒட்டிட்டோம், பவர் வயர் இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது வந்து கிரவுண்டு, இது கரண்ட் ஒட்டி எடுத்துட்டோம். எங்கே ஒட்டணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட், இது ப்ளஸ்ஸு, இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோடு கொடுத்துருக்குற வந்து மைனஸ், இதில் ஒட்டி எடுத்துருக்குறோம். அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடியோ ஜக் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இன்புட், இது வந்து அவுட்புட். எங்களுக்கு ஒவ்வொரு சவ் பூவர்லையும் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு ட்விட்டர் வரும், சவ் பூவரை விட, அதாவது பெரிய சவ் ஸ்பீக்கரை விட ரெண்டு ரெண்டு பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன ட்விட்டர் மாதிரி சின்ன ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கானது இந்த இடத்துல வந்து அவுட்டில் வந்து நான் ஸ்பீக்கர் வயர் ஒட்டி எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ப்ளஸ்ஸு, வயர் அதில் ஒட்டி கொள்வோம், இது வந்து ஆடியோண்டா அவுட், இந்த இடத்துல வந்து ஆடியோண்டா அவுட் ஒட்டி கொள்வோம். ரைட் ஒட்டிட்டோம், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கொள்ளணும். இப்போ வந்து நாங்கள் ஸ்பீக்கரில் வந்து கனெக்ஷனை கொடுத்துருவோம்.
சாதாரண பத்தை வச்சு எடுத்துட்டேன். இது பார்த்திங்க சொன்னால் மைனஸ் ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பார்த்திங்க சொன்னால் கீட்ஸிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த சப்வூஃபரில் வந்து சவுண்ட் ஐசிங்கிட்ட இது பார்த்திங்க சொன்னால் டிடியே 20-30 ஐசிக்கு பார்த்திங்க சொன்னால் பெரிய அளவில் கீட்ஸிங் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இதுக்கு பயன்படுத்திருக்க ஐசியை பார்த்திங்க சொன்னால் கேஏ 22/6 மாடலில் வந்து இந்த மாதிரி ஐசி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ஐசிஎல் வந்து போயிருச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி பூவரில் வந்து போயிருச்சுன்னு சொன்னால் இந்த சவுண்ட் ஐசி நல்லா இருக்கா இல்லையான்றது எப்படி நாங்கள் இப்போ ஈஸியாக கையை வச்சு நாங்கள் செக் பண்ணி கண்டுபிடிக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்க சொன்னால் பவர் வயர் ஒட்டி எடுத்துட்டேன். ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸுன்ற கிரவுண்டு அதை மாதிரி இதுலேயும் ஒட்டி எடுத்துட்டோம். ஆடியோ அவுட்புட்டுக்கு ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோம் சொன்னால் பவரை கொடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தியிருந்தாங்க சொன்னால் இதில் வந்து டபுள் வயர் வர்ற டபுள் வயர் வச்ச ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தியிருப்பாங்க. நான் வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தலை. டிரான்ஸ்ஃபார்மருக்கு பதிலாக டிரான்ஸ்ஃபார்மர் போட்டோம்னு சொன்னால் இதிலேருந்து டிரான்ஸ்ஃபார்மரில் வர்ற ஏசி இது இந்த டயோட் நாளையும் கடந்து அவுட்டில் வந்து டிசியாக மாறும். இப்போ வந்து நான் டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாதனால நேரடியாக பவர் சப்ளைலேருந்து டிசி பவர் சப்ளைலேருந்து இந்த இடத்துல வயரை கனெக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறேன். இப்போ கொடுத்துட்டு இதில் இருக்கிற சவுண்ட் ஐசி வந்து நல்லா இருக்கா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்றத பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி மட்டும் போயிடும். இப்போ பார்த்திங்க சொன்னால் நண்பர்களே இந்த மாதிரி ஸ்பீக்கரில் தான் கனெக்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இது வந்து பார்த்திங்க சொன்னால் பவர் ப்ளஸ் மைனஸ் டிஜிட்டல் பவர் சப்ளைலேருந்து 12 வோல்ட் கரண்ட் கொடுக்குறேன். இப்போ கரண்ட்டை கொடுத்தோன்னே சவுண்ட் ஐசி சவுண்டு வரதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்க சொன்னால் கரண்ட் கொடுத்துட்டேன். இப்போ நான் கையை வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த சவுண்ட் ஐசியில் எந்த சவுண்ட் ஐசி நல்லா இருக்குது இல்லைன்றதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த சவுண்ட் ஐசி நல்லா இருந்துன்னு சொன்னால் எப்படி எங்களுக்கு சவுண்டு வரும்ன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸ்பீக்கரை இதில் வச்சுக்கொள்ளுவோம். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கீட்ஸிங்கை வச்சுக்கொள்ளுவோம். இதில் வந்து இப்போ சவுண்ட் ஐசி நல்லா இருக்குதா இல்லையான்றதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் என்ன மாதிரி சவுண்ட் ஐசியில் சவுண்டு வரும்ன்ற பாருங்கள். இப்போ பார்த்திங்க சொன்னால் இந்த சவுண்ட் ஐசி நல்லா இருக்குது. இப்போ பார்த்திங்க சொன்னால் சவுண்டு ஒரு சவுண்ட் ஐசி வந்து அது அன்பாக இருக்கலாம் இல்லை சாதாரணமான எங்கள்கிட்ட சப்வூஃபராக இருக்க இருந்தாலும் எந்த ஒரு ஆடியோ போர்டாக இருந்தாலும் சவுண்ட் ஐசி நல்லா இருந்துன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்திங்க சொன்னால் நான் இந்த விரலை வச்சுருக்கிறேன். பார்த்திங்க சொன்னால் சவுண்டு எங்களுக்கு இந்த மாதிரி சவுண்டு வரணும். இப்போ சவுண்ட் ஐசி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே வைக்கிறேன்னு பாருங்க கையை. இப்போ பார்த்திங்க சொன்னால் இங்கே கையை வைக்கிறேன். பார்த்திங்க சொன்னால் ஸ்பீக்கரில் வந்து எந்த ஒரு அதிர்வும் வரையில்லை. இது வந்து வால்யூம் கண்ட்ரோல். பார்த்திங்க சொன்னால் எந்த ஒரு அதிர்வும் வரையில்லை. பாருங்கள் சவுண்ட் ஐசி நல்லா இல்லாமலுக்கு டேமேஜ் ஆகி ஃபுல் ஷார்ட் ஆகிடுன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்க சொன்னால் இப்போ இந்த ஐசி இதில் வந்து டபுள் ஐசி கொடுத்துருக்குறாங்க. டபுள் ஐசி இதில் ஒரு கீட்ஸிங் ஐசிக்கு இங்கேயும் ஒரு ஐசி கொடுத்துருக்காங்க. அந்த கீட்ஸிங் வந்து இங்கே கலட்டி வச்சுட்டேன். இதுதான் இதுண்ட ஐசி. இப்போ பார்த்திங்க சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்திங்க சொன்னால் இங்கே வந்து ஐசி கீட் ஆகுதுன்றிருக்கு ஃபுல் ஷார்ட் ஆகிருக்கு. ஐசி கீட் ஆகுது ஆனால் ஸ்பீக்கரில் வந்து எந்த ஒரு அதிர்வு சவுண்ட் எதுவுமே வரலை. இப்போ பார்த்திங்க சொன்னால் இதில் ஒரு ஐசி மட்டும் நல்லா இருக்குது.
இந்த மாதிரி தான் நண்பர்களே ஈஸியாக வந்து நாங்கள் வந்து ஒரு போர்டில் வந்து சவுண்ட் ஐசி போயிருச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் டிஜிட்டல் மல்டிமீட்டர் இல்லாமலுக்கு ஈஸியாக நாங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது ஐசி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சவுண்ட் ஐசி நல்லா இருக்குது, சவுண்ட் ஐசி நல்லா இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு ஸ்பீக்கரில் வந்து சவுண்ட் எதுவும் வராது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டபுள் சவுண்ட் ஐசி கொடுத்துருக்காங்க, ஒரு சவுண்ட் ஐசி மட்டும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி தான் நண்பர்களை கண்டுபிடிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருதுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோ உடனுக்குடன் வரும். இந்த வீடியோவில் எதுவும் சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக போடுறோம் வீடியோ. இதில் தான் நண்பர்களே இந்த மாதிரி தான் சப்வூஃபரில் அன்பில் வந்து சவுண்ட் ஐசி போயிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக கரண்டை கொடுத்து, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சப்வூஃபராக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து நாங்கள் ஜிஎஸ்பி இல்லை எஸ்டி கார்ட் கனெக்ஷன் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்இடி லைட்டிலேருந்து எல்லாம் நல்லபடியாக எரிஞ்சு கொண்டிருக்கும். ஆனால் கூட ஸ்பீக்கரில் வந்து சவுண்டு வராமல் இருக்கும். சவுண்டு வராமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கரண்டை கொடுத்து இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஸ்பீக்கர் சவுண்ட் ஐசி நல்லா இருக்கிறதும் இல்லாதும் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பீக்கரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குற நேரம் சவுண்டு வரலைன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஐசியை மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட சவுண்ட் ஐசி ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகிரும். நல்லது நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.